Welcome back to the show, WE. Second, நம்ம பார்க்க போறது சாதனை பெண்கள். சாதனை பெண்களை வந்து இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படினா வந்து ஜுவல் மேக்கிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீட்ல இருக்கவங்க எல்லாரும் யோசிச்சிட்டே இருப்பீங்க. என்ன பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம்? எதை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படினு யோசிச்சிட்டே இருப்பீங்க. சோ அதுக்குலாம் கவலைப்படாதீங்க. விஜயலட்சுமி அவங்க வந்து உங்களுக்கு எப்படி வீட்ல இருந்தே வந்து நீங்க ஜுவல் மேக்கிங் பண்ணி நீங்க எவ்வளவு பல்லாயிரம் கணக்குல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை இப்ப காமிக்க போறாங்க. முன் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயமாலா. நான் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். பட் பேசிக்கலி நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு ப்ரொஃபஷனை வந்து நான் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்காக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் வந்து இந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரி நான் பண்ணேன். ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் ஒரு 10 இயர்ஸாக. நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 15 to 20,000 நமக்கு வருது மாதத்துக்கு. ஸோ அதே மாதிரி அட் சேம் டைம் நம்ம ஃபேமிலியும் நான் மிஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் சும்மா இருக்கோன்ற ஒரு கான்செப்டும் கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் நினைப்பாங்க குழந்தை வந்துருச்சு இன்னும் என்ன ப்ரொஃபஷனை விட்டுட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலான்னு நினைப்பாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குழந்தை இருந்தாலையும் சரி நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். கான்ஃபிடென்ட் தான் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ ஜுவல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பீட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சாதாரண கிளாஸ் பீட், அதாவது ஒரு 30 ரூபா பீடில் இருந்து 250 ரூபா பீடு வரைக்கும் இருக்குது. மேக்கிங் காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம 30 ரூபாவில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்கிங் காஸ்ட் இருக்கும். நீங்கள் 200 ரூபா பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேக்கிங் காஸ்ட் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண டெம்பிள் ஜுவல்லரியில் மினிமம் மேக்கிங் காஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். நான் இப்போ டெம்பிள் ஜுவல்லரி ஒரு பீஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கீர் வயர். இந்த கீர் வயர் வந்து கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும், சில்வர் கலர்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம டெம்பிள் அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி அப்படி பண்ணணுன்னா கோல்டன் கலர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். தென் பம்கின் பால், நெல்லிக்காய் பால்னு சொல்லுவாங்க இது. இது வந்து டிஃப்ரெண்ட் எம்எம்மில் கிடைக்கும். 8 mm, 10 mm, 6 mm கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 8 mm எடுத்திருக்கேன். ஸோ இந்த நெல்லிக்காய் பாலும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைக்கும். இது ரவா பால்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா காஸ்ட்லி வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கம்பேர் டு பம்கின் பால். அடுத்து கட் பால், இது வந்து நடுவில் போடுறதுக்கு. இது வேணும்னா போட்டுக்கலாம், நெசசிட்டி கிடையாது. ஸோ கட் பால்லையும் வந்து 2 types இருக்குது. இது வந்து கட் பால், இது பிளெயின் கட் பால்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளெயின் கட் பால். இது வந்து பிளெயின் கட் பால் கிடையாது. தென் பேக் ரோப் இல்லைனா பேக் செயின் பின்னாடி போடுறதுக்கு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் செயின்லேயும் வெரைட்டிஸ் கிடைக்குது. இது தின் பேக் செயின், உங்களுக்கு திக்காக வேணும்னாலையும் இந்த மாதிரி கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் பேக் செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்றதே தெரியாது உங்களுக்கு. தென் ஸ்டாப்பர், ஸ்டாப்பர் வந்து கோல்டன் கலர், சில்வர் கலர் அண்ட் ப்ரான்ஸில் நமக்கு கிடைக்கும். கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது இது ஸ்டாப்பர் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கோல்டன் ஜுவல்லரிக்கு நம்ம கோல்டன் ஸ்டாப்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நமக்கு நெக் இன்ச் பார்த்திங்க அப்படின்னா 16 to 18 inches தான் வேணும். சில பேர் ரொம்ப லாங் ஆரம் மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லென்த், உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வயர் கட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் நெக்கில் கூட வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். தென் ஸ்டார்டிங் பெண்டன்ட், இது வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டில் ஜஸ்ட் கெம்ப் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்கு வித் எமரல்ட் அண்ட் ரூபி காம்பி. இது வந்து பிளெயின் லக்ஷ்மி பெண்டன்ட்டா. ஸோ பெண்டன்ட் சூஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். ஸோ ஸ்டார்டிங் வந்து பெண்டன்ட் போட்டுடுங்க. பெண்டன்ட் போட்டுட்டு சென்டராக பண்ணிக்கோங்க. தென் ஒரு பம்கின் பால். இந்த பம்கின் பாலும் 8 mm போட்டுக்கலாம் விருப்பப்பட்டவங்க, இல்லை 10 mm வேணும்னாலையும் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். பம்கின் பால் போட்டுட்டு ஒரு கட் பால் அண்ட் அகெயின் பம்கின் பால் அகெயின் கட் பால். ஸோ இதை ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இதுவே வந்து சில பேர் பீட்ஸ் வச்சு போடுவாங்க. கிளாஸ் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம், அகேடும் யூஸ் பண்ணிக்கலாம். அகேடுன்றது வந்து இட்ஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஒன். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பீடு, கலர் போகாது. பட் நீங்கள் கிளாஸ் பீடு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலர் ஃபேட் ஆகும். வித்தின் ஒரு 5 to 6 யூசஸ்லேயே வந்து கலர் போயிடும். பட் அகேடு அப்படி கிடையாது. ஈவன் கோல்டு ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது போத் த சைடு வந்து நீங்கள் ஈவனாக வரணும். இந்த பக்கம் எத்தனை பம்கின் பால் போடுறீங்களோ அதே தான் இந்த பக்கமும் வரும். இப்போ இந்த ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கமும் பம்கின் பால் எல்லாமே போட்டாச்சு.
லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து க்ளோஸ்டு கட்ரிங்கு. இந்த கட்ரிங்கில் வந்து ரெண்டு இருக்கும், ஓப்பன் டைப் ஒன்று, க்ளோஸ்டு கட்ரிங்னு கிடைக்கும். இது வந்து க்ளோஸ்டு ஒன். ஸோ டெம்பிள் ஜுவல்லரிக்கு மோஸ்ட்லி க்ளோஸ்ட் ரிங் இது பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பர் போட்டுடுங்க, கோல்டன் கலர் ஸ்டாப்பர். நான் ரெண்டு ஸ்டாப்பர் போடுறேன். யூஸ்வலாக ஒன்று போட்டிங்க அப்படின்னா ஒன்று கட் ஆகிடுச்சுனா கூட இன்னொன்றில் நிற்கும். ஸோ டூ ஆர் த்ரீ ஸ்டாப்பர் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டாப்பர் போட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் ரிங், க்ளோஸ் ரிங் போட்டுட்டு இந்த வயரை ரிவர்ஸில் எடுக்கணும். இந்த க்ளோஸ் ரிங்குக்கு பின்பக்கமாக வந்து ஸ்டாப்பருக்குள்ளே விடணும். போட்டிருக்க மூணு ஸ்டாப்பருக்குள்ளேயுமே இந்த வயர் போகணும். ஸோ இப்போ இதை வந்து நான் போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் க்ளோஸ் ரிங். ஆறு க்ளோஸ் ரிங் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஓப்பன் டைப் கூட போட்டுக்கலாம். ஓப்பன் டைப் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நோஸ் பிளேயரால் நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க வராத அளவுக்கு. தென் ரிவர்ஸில் எடுத்து இதை நல்லா இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழே போக முடியுமோ கீழே போகணும். லாஸ்ட் அந்த பம்ப்கின் போல் எங்கே எண்ட் ஆகுதோ அது கடைசி வரைக்கும் போயிட்டு இழுக்கணும். ஸோ இப்போ ஃபினிஷிங் வந்து ஸ்டாப்பர் போட்டாச்சு. ஸ்டாப்பர் போட்டுட்டு க்ளோஸ்ட் கட்ரிங் போட்டுட்டு கீர் வயரை வந்து ரிவர்ஸில் எடுங்க. கட்ரிங்குக்கு பின்னாடி இருந்து வரணும். வந்துட்டு நம்ம போட்ட மூணு ஸ்டாப்பர் வழியுமே வயர் போகணும். மூணு ஸ்டாப்பர் வழியுமே இப்போ வயர் போட்டாச்சு. எண்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த கடைசியில் எந்த பம்ப்கின் பால் இருக்கோ அந்த பம்ப்கின் பால் வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாப்பர் தள்ளிட்டு வாங்க. நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் வந்துடும். இப்போ ஸ்டாப்பர் வந்து கடைசி பம்ப்கின் பால்க்கு வந்துருச்சு. நோஸ் பிளேயர் எடுத்துகிட்டு இந்த மூணு ஸ்டாப்பர் இருக்கு இல்லைங்களா, மூணு ஸ்டாப்பரையும் ஒன்றா வச்சு அழுத்தணும். ஒரு இதை ஸ்டாப்பர் அழுத்திட்டு இன்னொன்று ஃபினிஷிங் சரியாக இருக்காது, ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும். ஸோ அந்த மூணு ஸ்டாப்பருக்கும் இந்த நோஸ் பிளேயர் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈவனாக சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட்டாக வரணும். உங்களுக்கு ஃப்ளாட்டாக வந்துச்சுனா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ மீதி இருக்கிற வயரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இது பண்ணிட்ட பிறகு இப்போ குழந்தைங்களுக்கு வேணும்னா இந்த சைஸ் போதும். ஸோ பெரியவங்களுக்கு வேணும்னா இன்னும் இதை விட பெரிய சைஸ், அதாவது 16-18 இன்ச்சஸ் போடுவாங்க. இதை நான் இப்போ குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கேன். நான் பின்னாடி பேக் க்ரூப், பேக் க்ரூப்பில் வந்து வித் ஹூக்கும் இருக்கும், வித்தவுட் ஹூக்கும் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம க்ளோஸ் ஸ்ட்ரிங் போட்டிருக்கறதுனால இது டைரெக்டாக நீங்கள் அந்த ஹூக்கை ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். ஹூக் இல்லாமல் பேக் ரோப் கிடைக்கிது, அதுக்கு நீங்கள் ஒன்ஸ் அகெயின் வந்து இதே மாதிரி ஒரு கட்ரிங் வந்து அந்த ரோப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செயினோட அட்டாச் பண்ணணும். இப்போ இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி செட் ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் பேக் ரோப் வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த பேக் செயின்னு கடையில் இருக்கும். பேக் செயினும் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இது சிம்பிள் பிளாக் செயின், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி மாதிரியே வந்து இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் பேக் செயின் கிடைக்கும் வித் ஹூக்ஸோட. லிங்க்டு செயின் சொல்லுவாங்க இது ஆக்சுவலி. இதிலே வந்து உங்களுக்கு நாலே நாலு ஹூக் வச்சும் இருக்கும் பேக் செயினும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போது சில பேர் பேக் ரோப் வேண்டான்னு சொல்லுவாங்க, பின்னாடி இது வந்து பவுட்டிங்னாவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பேக் ரோப் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு பேக் செயின்னு கிடைக்கும். ஸோ இது பேக் செயின்லேயே வந்து வெரைட்டிஸ் கிடைக்குது. இது வந்து தின் பேக் செயின், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி திக் பேக் செயின் பேக் ஹூக்ஸ் வச்சு கிடைக்கும், லிங்க்டு செயின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ எது வேணும், கஸ்டமர்ஸ்க்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து இப்போ சில பேர் கஸ்டமைஸ்டாக பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்மளாக பண்ணி விற்கிறது ஒன்று, சில பேர் இதுதான் வேணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக் செயின்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு டெம்பிள் ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்கில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அகேட் யூஸ் பண்ணி பண்ணுறது, கிளாஸ் பீட் வச்சு பண்ணுறது, பெண்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்டன்ஸ் வந்துச்சு. ஜெர்மன் சில்வர் பெண்டன்ட் இருக்குது, ஜெர்மன் சில்வர்லேயே வந்து சில்வர் ஜெர்மன் சில்வர் இருக்குது, காப்பரில் இருக்குது, ஆன்டிக்கில் இருக்குது, எல்லா ஃபினிஷிங்லேயுமே இருக்குது இப்போது. ஸோ லேஸ் பெண்டன்ஸுன்ட்டு இருக்குது, டிபேட்டியன் பெண்டன்ட் ஆக்சுவலி அது லேஸ் பெண்டன்ட்டுன்னு சில பேர் சொல்லுவோம். ஒவ்வொரு அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே கூட வந்து நேம் வந்து வித்தியாசம் ஆகும். ஸோ நம்ம ஊரில் வந்து அது லேஸ் பெண்டன்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் டிபேட்டியன் பெண்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்து தான் பண்ணிகிட்ருந்தேன், ரிலேஷன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருந்தேன். அண்ட் மோர் ஓவர் கிளாஸஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்ருந்தேன். ஸோ எனக்கு ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், பட் பிஸ்னஸ் ஃபுல் ஃப்ளெஜ் பிஸ்னஸ் அப்படின்னா இந்த ஒரு 2.5 வருஷமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்கவங்களே வந்து நீங்கள் ஏன் இதை வந்து இவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் ஏன் இதை வந்து பிஸ்னஸாக ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க இவ்வளோ பண்ணுறாங்களே, ஏன் நம்மளே வந்து இது ஃபுல் டைம் பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்றனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கேன், த்ரூ எஃபி மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்ருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஃபேஸ்புக் மோகம்தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஸோ சின்ன பசங்களுக்கு வாங்குறதா இருந்தால் கூட வந்து த்ரூ ஆன்லைனில் தான் இப்போ வாங்கிட்டுருக்காங்க. அண்ட் இந்த 2.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி நிஜமாகவே டு த பீக் எக்ஸ்டன் லெவலில் தான் இருக்குது. ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸோடு இப்போ ரா மெட்டீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரா மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைச்ச ஒரு ரெகக்னைசேஷனை விட ரா மெட்டீரியலும் ரொம்ப நல்லாவே கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க, ஐ மீன் ஹவுஸ் வைஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். அண்ட் ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கடையில் கிடைக்குது, பாரிஸில் போனீங்கன்னா எவ்வளவோ ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வாங்கி பண்ணலாம், தென் மும்பையிலேருந்து வந்து பண்ணலாம்னு சொல்லி நமக்கு எங்கெங்கே, அதாவது ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒவ்வொரு பெண்டன்ட்டுக்குனா இந்த பெண்டன்ட்னா இங்கேருந்து கிடைச்சதுன்னா சீப்பாக இருக்கும். ஸோ ஏன் நம்ம இதை வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் அதே மாதிரி இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் அப்ராட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் வருமானமும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபாய், மினிமம் 15,000 ரூபாய் நமக்கு இதில் வந்து வருமானம் வருது. ஸோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஏர்னிங்ஸ் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த காலத்தில் ஹஸ்பண்ட் மட்டும் ஏர்ன் பண்ணோம்னா பத்தாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஹவுஸ் ஒய்ஃப். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது உணவே மருந்து. உணவே மருந்தில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சப்பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்சப்பழமானது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 வகை இருக்குது. அதில் 2 வகை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து நாட்டு எலுமிச்சப்பழம், இன்னொன்று வந்து கொடி எலுமிச்சப்பழம். எல்லா பழ வகையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த எலுமிச்சப்பழத்தை சாப்பிட முடியாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சப்பழத்தில் நிறைய சத்து வகைகள் இருக்குது, அதில் வந்து காப்பர் நிறைய இருக்குது இந்த எலுமிச்சப்பழத்தில். இப்போ கோடைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து எல்லாருக்குமே வந்து இந்த தண்ணி தாகம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதுலேயும் வந்து சில பேருக்கு வந்து எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் வந்து அந்த தாகம் வந்து அவங்களுக்கு அடங்கவே அடங்காது. ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எலுமிச்சப்பழம் சாறில் 2 கப் தண்ணீர் விட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து வந்து குடித்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய தாகம் வந்து கண்டிப்பாக தணியும். இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எலுமிச்சை சாறில் வந்து சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக உப்பு கொஞ்சம் சேர்த்து அவங்க குடித்தாங்க அப்படின்னா இந்த சர்க்கரை ப்ராப்ளத்துலேருந்து அவங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். தலைவலி ப்ராப்ளம்ங்கிறது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் காஃபி இல்லை வந்து தேநீரில் வந்து இந்த எலுமிச்சை சாறை கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் அரை மூடி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் பிழிஞ்சி அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலைவலி நீங்கும். இதை வந்து அவங்க காலையிலையும் ஈவினிங் ரெண்டு வேலையுமே அவங்க வந்து குடிச்சிட்டு வரணும். தொடர்ந்து வந்து ஒரு 3 டேஸ் அவங்க குடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி அவங்கள விட்டு நீங்கிடும். பெரும்பாலான மக்கள் எதுக்கு கவலைப்படுறாங்க அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து எனக்கு வயிறு போட்டுருது, தொப்பை விழுந்துருது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நீங்கள் எலுமிச்ச சாறு விட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த தொப்பை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறனால வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த நீர்க்கடுப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலுமிச்சப்பழ சாறில் கொஞ்சம் உப்பு கலந்து 1 வாரம் வந்து கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல் இந்த ப்ராப்ளம் எல்லாமே கண்டிப்பாக அவங்கள விட்டு நீங்கிடும். எலுமிச்சப்பழத்தை கொஞ்சம் பிழிஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் சாறு எடுத்து அதில் கூட கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் எல்லாமே வந்து கொஞ்சம் பலப்படும். தேலெல்லாம் விஷப்பூச்சி ஏதாவது நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த எலுமிச்சப்பழம் இருக்கு இல்லையா அதை வந்து 2 கட் பண்ணிவிட்டு அதை வந்து கடித்த இடத்துல வந்து நல்லா நீங்கள் தேய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து அது காலியாகிற வரைக்கும் நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தேய்ச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு
அந்த இடத்துல அந்த வடுவும் இருக்காது, உங்களுக்கு பெருசாக ஒரு இன்ஃபெக்டும் ஆகாது. எலுமிச்சப்பழத்துடைய தோல்னால் நமக்கு என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே வந்து இது கண்டிப்பாக போக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பு இது கண்டிப்பாக கொடுக்கும். எலுமிச்சப்பழம் வந்து நம்ம உடலில் இருக்க களைப்பை எல்லாத்தையுமே போக்கி நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ், நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அண்ட் எலுமிச்சப்பழ சாற்றை வந்து உடலில் தேய்ச்சி நம்ம டெய்லி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்க வறட்சி கண்டிப்பாக நீங்கும். மெயினாக நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது ட்ரை காஃப் தான். இந்த ட்ரை காஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் மூணு வேலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹாட் வாட்டரில் கொஞ்சம் தேன் கொஞ்சம் எலுமிச்சை சாறை நீங்கள் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரை காஃப் வந்து உங்கள் பக்கத்தில் கூட வராது. எலுமிச்சப்பழத்தோடைய சாறை கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் சீரகத்தையும் மிளகையும் ஆட் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுட்டு காலையிலையும் மாலையிலையும் வந்து அந்த தேக்கரண்டி அளவு எடுத்து அது கொஞ்சம் நம்ம வெந்நீர் விட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பித்தம் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறையும். இந்த எலுமிச்சப்பழத்துடைய தோலில் இன்னும் என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குது அப்படின்னா, நறுமண தைலங்கள் தயாரிக்கிறதுக்கு உதவுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வாதம், எரிச்சல், தொண்டைப்புண் போன்ற எல்லா ப்ராப்ளமுக்கும் வந்து இது குணப்படுத்துது. நகைச்சுற்று நிறைய பேருக்கு வரும் இல்லையா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எலுமிச்சப்பழத்தை வந்து அந்த விரலில் அவங்க சுருக்கி வச்சாங்க அப்படின்னா அந்த நகைச்சுற்று ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக குணமாகும். இதை வந்து இன்னுமே வந்து இந்த கிராமத்துலலாம் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வாரம் நம்மளுடைய எபிசோட்ஸை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்த வாரம் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till meets and bye from Sashi.